வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. சென்னையில எடுக்கிற லாஸ்ட் வீடியோ இது. அதே மாதிரி இந்த ஹோட்டல்ல இருந்து எடுக்கிற லாஸ்ட் வீடியோ கூட. ஆக்சுவலா இங்க இருந்து நாங்க வெக்கேட் பண்ணி ஒருத்தங்களோட வீட்டுக்கு போறோம். நீங்க டைட்டில பார்த்தா கண்டிப்பா உள்ள வந்துருப்பீங்க. டைட்டில் தம்னை எல்லாம் பாத்துட்டு ராமன் ஜோனோட வீட்டுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம போக போறோம். ஆக்சுவலா ஒரு 10:30 நாங்க வந்துடுறோம்னு சொன்னோம். இன்னைக்கு சுவையல் வ்ளாக் ஒரு வீடியோ ஒன்று இருக்கு. இன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமையா? ஆமா, இன்னைக்கு ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோ கம்ப்ளீட்டா எடிட் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் இங்கிருந்து கிளம்புறோம், ரூம்ல இருந்து கிளம்புறோம். சோ கரெக்டா வந்துட்டு ஒரு 12:00 இந்த கீழே போய் ரூமை செக் அவுட் பண்ணிட்டு நேரம் பாத்தீங்க அப்படின்னா ராமன் வீட்டுக்கு போக போறோம். சோ இங்கிருந்து பாத்தீங்க அப்படின்னா ராமன் ஜானு கூட தான், டே வித் ராமன் ஜானு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா வீடியோ ஷூட் பண்ண போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கண்டிப்பா பிடிக்கும். சோ வேற லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பயங்கரமா போகணும். அதுக்கு நீங்க தான் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஷேர்ஸ் பண்ணணும். ஓகேவா? வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரே ஒரு ஷவுட் அவுட், நம்ம எல்லாருமே நம்ம ஃபோன் வழியாக ஏகப்பட்ட இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டை மறக்கிறது, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, டேட்டா ரெக்கவரி, இது மாதிரி எல்லாம். இதை எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்காக நம்ம ஆயிரக்கணக்கில் செலவும் பண்ணுவோம். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்கு. இது ஆண்ட்ராய்ட் ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணும், ஐஃபோன் ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணும். இதோட பேர் தான் டாக்டர் ஃபோன். ஒரு பெஸ்ட் டூல். இதை விண்டோஸ் அண்ட் மேக் ரெண்டுலையுமே யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த டூலை ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்காங்க. சிங்கிள் டீல்ஸுக்கு 85%, ஸ்பெசிஃபிக் டீல்ஸுக்கு 35%. டிசம்பர் 19 ஜனவரி 7 வரைக்கும் இத கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டூலை ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். டாக்டர் ஃபோன்ல நிறைய பிரீமியம் ஃபீச்சர்ஸ் இருக்கு. வாட்ஸ்அப்பை ஆண்ட்ராய்டில இருந்து ஐபோனுக்கு மாத்திக்கலாம். இந்த டூலை யூஸ் பண்ணி ஃபோனை அன்லாக்கும் பண்ணிக்கலாம். சிஸ்டம் ரிப்பேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத யூஸ் பண்ணி மொபைல் ஃபோனோட ஸ்கிரீனை அன்லாக் ஆர் ரிப்பேர் பண்ண முடியும். இந்த டூலை நீங்க ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு வாங்கணும் அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். சோ கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்க பாத்தீங்க அப்படின்னா செக் அவுட் பண்றதுக்காக கீழே போயிட்டு இருக்கோம். சோ ரொம்ப பிரைட்னஸா இருக்குல்ல, நாலு ஒரு லைட் பயங்கர பளிச்சு நடிச்சிட்டு இருக்கு. இங்க இருந்து செக் அவுட் பண்ண போறோம். சோ அடுத்தது அங்கதான் கேப் வேற புக் பண்ணணும். ஓகேவா? ஹோட்டல்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இறங்கியாச்சு, ஓலா புக் பண்ணியாச்சு. அண்ட் ராம் ப்ரோக்கு வந்து நம்ம கால் பண்ணி இப்ப சொல்ல போறோம். கொஞ்சம் முன்னாடி கூப்பிட்டுருந்தாரு, ஆனா நான் இப்போ ரூம்குள்ள இருந்தேன். இப்போ நம்ம அவர் கால் பண்ணி சொல்ல போறோம் நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ராம்புரம் அனுப்பிச்சா அந்த லொக்கேஷனுக்கு வந்து இங்க இறங்கியாச்சு. இங்க நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நமக்கு ஓலா கிடைக்கல. நம்ம ஓலா புக் பண்ணி 2 கேப் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை கேன்சல் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோக்காரன் வந்தார், அந்த ஆட்டோவில் ஏறி நம்ம வந்து இங்கே இறங்கியாச்சு. இதுக்கப்புறமா ராம் ப்ரோ வருவார், நம்ம அவங்க வீட்டுக்கு போகிறோம். ராம் ப்ரோ வந்துட்டாரு, இங்கே பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டுருக்காரு. ஜானு வந்துட்டு வீட்டில் இருக்காங்களாமா? ஜானோட பேர் நான் மறந்து போகிறேன், கீர்த்தி. ஆமாம், கீர்த்தி பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருக்காங்களாமா? நம்ம தலை பின்னாடி உட்காந்துட்டுருக்கு. எவ்வளோ தூரம் ப்ரோ இங்கேருந்து? ஜஸ்ட் ஒரு 10 பில்டிங். 10 பில்டிங் தள்ளியாமா, நம்ம வீட்டுக்கு போயிட்டு பேலன்ஸை ஷூட் பண்ணலாம். தலை பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு பாருங்க. ஸோ ஃபெபியை வந்துட்டு ரூமில் போட்டு அடைச்சிட்டாங்களாமா? வெளியே தான் இருக்கானா? ஐயோ, எதுவும் பண்ணதில்ல. ஸோ ஃபெபி பாருங்க. ஹாய் ஹாய் ஹாய். போ 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 போ, கடிச்சிட்டு போகிறோம். ஐயோ, கடிச்சு அரை கிலோ எடுத்துருவோம் போல இருக்கு. கம்மி ஃபார்மாலிட்டிஸ். ஆக்சுவலாக நான் மறந்துட்டேங்க, இவரதான் வந்துட்டு ஞாபகப்படுத்தினான். ஒருத்தங்க வீட்டுக்கு போறப்ப வாங்கிட்டு போகணும்னு சொல்லி சொன்னோம். நம்ம ராமன் ஜானு வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆச்சு இல்லப்பமி? புதுசா கிரியேட் பண்ண அந்த வார்ட்ரோப் இத்தனை பிளாக் ஷர்ட் இருக்கு. அதுல एक्चुअली லைட் கலர்ல ஒரு டாட் எடுத்து போடுங்க ப்ரோ. இந்த ரெண்டு எல்லோவே மேட்ச் ஆகல. ஆனால் அது ரேடியோல பேசுறீங்க. டாட் 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 மேட்ச் ஆகுது. ஓகே, டாட் மேட்ச் ஆகுது. அந்த அதை எடுத்து போட்டுக்கோங்க. எங்கள மாதிரி முடியல, உங்கள அப்படி வெச்சுக்கோங்க. இந்த எல்லோவே வந்துட்டு ஃப்ராட் எல்லோ ப்ரோ, பாத்தீங்களா? அது வேற எல்லோ, இது வேற எல்லோ. இதுல பூ போட்டுருக்கு, அதுல பூவே இல்ல. ஏமாத்துறாங்க. பச்சை கலர் பூ தானே அது? பரவாயில்லை.
அதே மாதிரி தான் இந்த டிரஸ்க்கு பரவால்ல எங்களுக்கு பரவால்ல ஓகே ஓகே ப்ளூ கலர் ப்ளூ ப்ளூ ஓகே இப்போவே நம்ம வெளிய போறோம் இவங்க பில்ல நம்ம வேற ரெண்டு சட்டை வாங்குறோம் இல்ல ஓகே பாமியோட கார்டு இருக்கு ஸ்கா இப்போ போறோம் நாம வந்து ஃபர்ஸ்ட் வெளிய எங்க போல சட்டை வாங்க போறோம் நான் அந்த ரிசல்ட் எடுங்க வாங்க நம்ம போயிடுவோம் சீக்கிரமா சட்டையை சூஸ் பண்ணுவாங்க மணி எவ்வளவு ஆச்சு வாட்ச் என்னாச்சுன்னு தெரியல கிட்டத்தட்ட 4 மணி ஆயிடுச்சு சோ இங்க பாத்தீங்கன்னா யார் ஹைட் அப்படிங்கிற அந்த ஒரு போட்டி போயிட்டு இருக்கு ரெண்டு பேருமே ஈக்குவலா இருக்காங்க ஆனா ஜானோட மண்டைக்கு மேல அந்த கொண்ட இருக்கிறதுனால பழைய மார்க்கெட்ல உட்கார்ற மாதிரியே இருக்கு ரெண்டு பேரும் பாருங்க ப்ரோ உட்றாதீங்க உட்றாதீங்க பமி புடி பமி புடி ஹெவி பமி வந்து ஸ்டிக்க குடுக்க போறா காருக்குள்ள பாத்தீங்க அப்பனா ஒரு குட்டி வீடே இருக்கு உள்ள சாஸ் பாக்கெட் அப்புறம் வேற என்னமோ இருந்துச்சு வேணும் உங்களுக்கு எல்லாமே இருக்கு பிஸ்கட்லாம் இருக்கு சாப்பிடுங்க ஆ பிஸ்கட் ரொம்ப பசியா இருக்கீங்க என்ன தெரியுமா சென்னையில வந்துட்டு யாருமே மாஸ்க் போட மாட்டேங்கிறாங்க எனக்கு கொரோனா வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கு ஆனா பிளீஸ் சென்னையன்ஸ் யாராவது பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பாத்தீங்க அப்படின்னா மாஸ்க் போடுங்க மாஸ்க் முக்கியம் பாத்தீங்கன்னா கெஸ்டா வந்தவங்களுக்கு நாளைய காலத்துக்கு கூட்டு போய் சாப்பாடு போடுறாங்க நோட் திஸ் பாயிண்ட் நோட் திஸ் பாயிண்ட் நம்ம நம்ம டைம் தான் வேற ஆயிடுச்சு ப்ரோ என்ன ப்ரோ இது எல்லா யூடியூபர்ஸ் டைம் அப்படிதான் ப்ரோ 4 மணிக்கு தான் நமக்கு லஞ்ச் பமியை தான் சமைக்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருந்தோம் நாங்க நேத்து கீர்த்திட்ட பேசுறப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளான் பண்ணோம் ஆனா வேண்டாம் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம் ஆமா ஆனா நல்லதா ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணுது எங்களுக்கு ஆமா மினி டிஃபனை வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம் அநியாயத்துக்கு மினியா இருக்கு நான் அங்க பாத்தீங்களா கீர்த்திகளை அது எப்படி பத்தும் எப்படி பத்த போகுது பெருசா தெரியல இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா வீடியோ எடுக்க முடியாது எல்லாரும் வந்துட்டு அசம்பிள் ஆயிட்டோம் அவெஞ்சர்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு வெளியே போயிட்டு நாங்க வீடியோ ஷூட் பண்றோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் ஸோ அங்கே போனதுக்கப்புறமா அது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி இருந்து காட்டுறேன் ஆனால் உள்ளே போய் நான் வீடியோ ஷூட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் எங்கள் சேனலில் வரும் எஸ் ராமன் ஜானு சேனலில் வரும் முதல்ல அங்கே போகலாம் ஸோ இது வரைக்கும் நான் அங்கே போனதில்லை ஃபர்ஸ்ட் டைம் போ சென்னையை நான் செகண்ட் டைம் வரேன் நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் தான் ஆமாம் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் போகிறாங்களாமா நம்ம அங்கே போய் பார்ப்போம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம டெஸ்டினேஷன் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டோம் கூகுளக்கா சொல்லிருச்சு இங்கே தான் இருக்குது அது பேர் என்ன மிஸ்ட்ரி ரூம்ஸ் ஸோ மிஸ்ட்ரி ரூம்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கோம் உள்ள பயங்கர த்ரில்லா திகிலா இருக்கும்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேய் கதை வேற சொல்லி பயமுறுத்தி ஆமா நம்ம நிறைய பேய் கதை சொல்லியிருக்கோம் நிறைய பேய் கதை சொல்லியிருக்கோம் நிறைய பேய் கதை சொல்லி பயங்கரமா பயமுறுத்தி வச்சிருக்காங்க இப்போ இதுக்குள்ள போறத நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா நாங்க பேய் கதை மட்டும் தான் பேசிட்டு வரோம் நிறைய பேர் சிம்பிளி சார் தோட கதை நிறைய பேசியிருக்கோம் ஓகேவா செம்மையா பாத்தீங்க அப்படின்னா ஜானுவை பயப்படுத்தியாச்சு உங்களுக்கு கேள்விப்பட்டேன்
ஓகே, சென்னை வந்துட்டு கண்டிப்பாக மெரினா பீச்சை பார்க்காம போக முடியாது. அந்த மெரினா பீச்சுக்கு நம்ம வந்துட்டோம். ஹலோ, என்ன தும்புறீங்க? கொரோனான்னு சொல்லிட போகிறாங்க. நான் மெரினா பீச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்னதில் வந்திருக்கேன், அதுக்கப்புறம் சத்தியமாக வரல. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா மெரினா பீச் வரேன். மெரினா பீச் சுற்றி காட்டிடுங்க ப்ரோ. மெரினா பீச் சுற்றி காட்டுங்க. கேமரா சுற்றி காட்டுங்க. போதுமா? இன்னும் அந்த சைடு தான் இருக்கு மெரினா பீச். ஓகே, காட்டியாச்சு, சுற்றி காட்டியாச்சு. வாங்க போகலாம். மெரினா பீச்சை காட்டியாச்சு, போகலாம். வாங்க வீட்டுக்கு போகலாம். எப்படி சாப்பிடணும் சொல்லி பாமிக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஜானு இப்படி சாப்பிடுறாங்க, சாயில சாப்பிடுறாங்க. டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோமினோஸ் வந்திருக்கோம். ஆக்சுவலா எனக்கு பிசா பிடிக்காது, பர்சனலா பிடிக்காது. ஆனா பாமிக் பாத்தீங்க அப்படின்னா பிடிக்கும். சோ பாமிக்காக பாமிக் பாத்தீங்க பண்றாங்க பாத்தீங்களா, பண்றாங்க. அண்ட் பாமிக்காக ஜானு சாப்பிடல, ஜானுக்கு பாத்தீங்க அப்படின்னா பிடிக்கும். அதுக்காக எனக்காக சாப்பிடுறேன். இதெல்லாம் வந்து தியாகம் ப்ரோ. நீங்க யாருக்காக ப்ரோ சாப்பிடுறீங்க? நான் சாப்பிடறேங்கிறதுக்காக சாப்பிடுறேன். சாப்பிடணுமே சாப்பிடுறாரமா? சரி உள்ள போலாம். நம்ம நான் ரொம்ப நேரமே இங்க டிஸ்கஸிங் போயிட்டு இருக்கு. என்ன சூஸ் பண்றதுன்னே தெரியல. ஏதோ ஒன்று டக்குன்னு சூஸ் பண்ணுங்க. கடையே சாத்திர டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஸா எடுத்துகிட்டு போய் காருக்கு உள்ள உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லி நினச்சோம். ஆனால் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீட்டிலே போய் சாப்பிட போகிறோம். செபி போகுது பார்த்தீங்கன்னா. செபியை தடுக்கிறதுக்கு எப்படி நிற்கிறாங்க பாருங்க. பாருங்க தடுப்பு செவர் தாண்டி எப்படி வரும். குப்பையை தூக்கி நடக்கிறான் தெரிஞ்சிருச்சு. நாய் கண்ணுக்கு இந்த பண்ணி தான் தெரியுது. ஷார்ப்பா பாத்தீங்க அப்படின்னா மணி 3 ஆச்சு. அதாவது சாயந்தரம் 3 இல்ல, அர்த்தராத்திரி 3 மணி. எங்க நாங்க அதிகாலை 3 மணி எங்க போயிட்டு வரோம் அப்படின்னா கோஸ்ட் கேப்சரிங் இல்ல கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நாங்க போனோம். செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ராமஞ்சானு சேனல்ல வரும். சோ நான் என்னோட கேமரா எடுத்திருக்கேன், நான் கண்டிப்பா நான் அதை போட மாட்டேன். அந்த ஃபுட்டேஜ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். செம்மையான ஃபுட்டேஜ். அது என்னன்னு சொல்றேன்னு சொல்லி தெரியல, எல்லாருமே பயந்துட்டாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஃபுட்டேஜ். அண்ட் பமியோட எக்ஸ்பிரஷன், ஜானோட எக்ஸ்பிரஷன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல கிடைச்சிருக்கு. எக்ஸ்பிரஷன் சொல்ல முடியாது, அவ்வளவுதான். அடிச்சு தூக்கிட்டாங்க ராம போட்டு. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேற லெவல் எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருக்கு. செக் பண்ணி பாருங்க ஓகேவா. கூடிய சீக்கிரமா நான் புதன்கிழமை இந்த வீடியோ போட்டுருவேன். இவரோட வீடியோ பாத்தீங்க அப்படின்னா தர்ஸ்டே போறோம் ஓகேவா. தர்ஸ்டே தான் தர்ஸ்டே ஷார்ப்பா வந்துடும். இப்ப தூங்கி ஒரு 7-8 மணிக்குள்ள எந்திரிச்சிடலாம். எந்திரிச்சு திருப்பியும் பாத்தீங்க அப்படின்னா எங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாளைக்கு நாங்க கிளம்பிடுவோம். அது எல்லாமே அப்படியே கண்டினியூஸா பாத்தீங்க அப்படின்னா நாங்களும்
பேசாம கிளம்பாம அப்படியே கேன்சல் பண்ணுங்கன்னா சொல்லிட்டு இருக்கோம். பட் கேட்க மாட்டேன். நான் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துட்டேன். புக் பண்ணா வந்தனா கண்டிப்பா ஒரு ரெண்டு நாள் இங்க இருந்துட்டு போயிருப்பேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, இன்னொரு நாள் வரலாம். இவங்களும் கோயம்புத்தூர் வருவாங்க, நான் இன்வைட் பண்ணிருக்கேன், கண்டிப்பா வீட்டுக்கு வருவாங்க. விரைவில் சந்திப்போம். டைம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ 3:30 ஆச்சு. நாங்க ட்ரெயின் டு பூஷன் படம் பாத்துட்டு இருக்கோம். ஸோ ராமு பமி ஜானு மேல இருக்காங்க, நாங்க வந்துட்டு உட்காந்து படம் பாத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ராத்திரி ஃபுல்லாகவே இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சு, ஆனால் ஜாலியாக இருந்துச்சு. ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா விடிகாலையில் 9:30 ராம் ரோவையும் கீர்த்தியும் பார்த்தீங்க அப்படின்னா எழுப்பி உட்கார வச்சாச்சு. விடிகாலையில் 9:30 9:30 எழுப்பினீங்க நீங்கள், 8:30 எழுப்பி விட்டு 1 hour கதை பேசிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நான் பார்த்தீங்க அப்படின்னா 7:30 இவங்களுக்கு விடியிறது வந்துட்டு 10:30 தான் விடியும் போல இருக்கு. 12:30 தான் விடியும். ஆனால் நாங்கள் இன்றைக்கி 8:30 எழுப்பி உட்கார வச்சிட்டோம். ஒரு டீப் டிஸ்கஷன் வந்துட்டு கிச்சனில் போயிட்டு இருக்கு, என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பெருசாலாம் யோசிக்காதீங்க, சேமியா சமைக்க போகிறாங்க ஓகேவா. அந்த சேமியாவுக்கு வந்துட்டு என்னெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்காங்க கிச்சனில். அங்க பாருங்களேன் ராம் ப்ரோ, தேங்காய் என்ன போட்டு அடினியா அடிச்சுட்டு இருக்கீங்க? அண்ட் நம்மளோட மிகப்பெரிய குக்கு பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றீங்க? காமக்குச்சி மேடம் என்ன பண்றீங்க நீங்க? குக் பண்ணிட்டு இருக்கேன். என்னது, பிரியாணியா? ஆமா பிரியாணி, சேமியா பிரியாணி. ஓ சேமியா பிரியாணியா, சரி சரி சூப்பர். டேஸ்ட் பார்த்து மயங்க போறீங்க எல்லாரும். பாருங்க கலர் பாருங்க, சமையல் அது பயங்கரமா சமைக்கிறாங்க பாருங்க பாருங்க. எப்படி என்ன ஒரு சமயம், एक्चुअली நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம், இவங்க ரெண்டு பேரும் சமைக்கிட்டோம். ஆமா நம்ம வந்துட்டு தேங்காய் உடைக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் பண்ணுவோம். எங்க மண்டை உடைக்கிறது. 1000 years later. அதிசயமும் அற்புதமும் கிச்சன்ல தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படினா என்ன நடந்துட்டு இருக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. एक्चुअली வந்து ஒரு பேக்கெட் போதும் நினைச்சோம், பட் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா இது எனக்கே நாலு பேர் சாப்பிடுறதுக்காக செஞ்சிருக்காங்க சேமியா. இது ஜானுக்கே பத்தாதமா? ஆமா எனக்கே பத்தாது, எப்படி அப்புறம் உங்களுக்கு பத்தும்? அப்ப process வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி ஒரு தடவை போக போகுது நினைக்கிறேன். கரெக்ட்டா எடுத்து உள்ள வச்சிட்டு உள்ள வைக்கல, ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்ட். இது பமி தான போட்டது, அவங்க ரெண்டு பேருக்கு கூட தான் சமைக்க தெரியும். இல்ல एक्चुअली நாங்க அந்த கணக்கு பண்ணோம். ஓகே எப்பவே நம்ம அரை பேக்கெட் தான எடுப்போம். ஆமா ஆமா இல்ல அதே மாதிரி அரை பேக்கெட் தான் எடுப்போம். அப்ப ஒரு பேக்கெட் போடுங்க, ஒரு பேக்கெட் போடுங்க. அண்ணா வந்து ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. இல்ல இல்ல அது போதோ வந்து பேக்கெட்ல மிஸ்டேக் ஆயிச்சு போல இருக்கு. பேக்கெட்ல குவாண்டிட்டி கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க தப்பு பண்ணல இல்லையா, அதெல்லாம் பண்ண மாட்டீங்களா? நாங்க பண்ண மாட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு பமியும் சுவையிலும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ சாப்பிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இல்லை தைரியமாக நாங்கள் இறங்கி சாப்பிடலாம் இல்லை. அவங்க கேக்க மாட்டாங்க அப்படிங்கறதுனால நீ கேட்ட அப்படிதானே? அவங்களுக்கும் எப்படி நல்ல மனசு இருக்குல்ல. ஓகே ஃபைன், ஓகே தேங்க் யூ, நல்லா சாப்பிடுங்க ப்ரோ. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நிறையவே மேட்ச் ஆகுது. ஒரு நாள் வாங்க
பிளானா இருக்கு. ஓகே நம்ம அப்படியே இங்க இருந்து கிளம்ப போறோம். ஒரு 2:30 மணிக்கு தான் ஃளைட். நம்ம இப்போ 12:44 ஆச்சு. இங்க இருந்து கிளம்புறோம். இவங்க தான் நம்ம வந்து டிராப் பண்ண போறோம். இங்க இருந்து கிளம்பலாம் நம்ம. இப்போ நம்மளோட இந்த ஃபர்ஸ்ட் கோலாபரேஷன் வந்து நம்ம सेलिब्रेट பண்ண போறோம் ராம்ஜானு கூட. ஆமா. கேக் கட் பண்ணி பண்ண போறோம் அப்படினா இந்த கேக் கட் பண்ணி தான் सेलिब्रेट பண்ணுவோம். நேத்துல இருந்து நாங்க ஆவலா நாங்க இந்த கேக் கட் பண்றோம். நாங்க கட் பண்ணலாம்னு பாத்துட்டு இருந்தோம். நாங்க வேற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். நாங்க நாங்க தனியா வெட்டி நம்ம ரெண்டு பேரும் தான் சுத்துறோம். எனக்கு தெரியாம இந்த பிளான் எப்ப நடந்துதுன்னே தெரியலையே. சரி ஓகே கட் பண்ணுங்க. பட் வந்து எனக்கு வேண்டாம். எனக்கு ஹெவி வயிறு வந்துட்டு ஃபுல்லா இருக்கு. அதனால நீங்க கட் பண்ணுங்க. நான் சார்பா ராம்ரோ நீ சாப்பிட்டு ஓகேவா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சரி வாங்க இப்படியே சட்டுவோம். வாங்க எல்லாரும் உட்காருங்க. உட்காருங்க உட்கார் குச்சடி குச்சடி எல்லாரும் பணங்கள் போடுங்க. ஓகே ஓகே சொல்லிடுங்க. எல்லாரும் வாங்க போடுங்க. இது என்னது ஹாப்பி கோலாபரேஷன். ஹாப்பி கோலாபரேஷன் டு அஸ். செஞ்சி பிள்ள வெச்சி கெட்டி ஆயிடுச்சு. ஓகே மா ஓகே என்ன சும்மா கொஞ்சம் சாப்பிடுங்க. வெட்ன வெட்ன பாவத்துக்கு வெட்ன பாவத்துக்கு அடுத்து குடுறோம். ரெக்கார்ட் பண்றியா? ஐயோ நான் கொஞ்சம் சாப்பிடுறேன். ஃப்ரீசர்ல வச்சிர கூடாது. கீழ வச்சிருக்கணும். கீழ வச்சிருக்கணும். நல்லா இருக்கு. சோ சூப்பரா பாத்தீங்க அப்பனா. பாசம் பழைய மேல. டெஸ்டிங் நல்லா இருக்கு. நீ சொல்லி இருக்கற. சோ சூப்பரா பாத்தீங்க அப்பனா கோலாபரேஷன் டேவை செலிப்ரேட் பண்ணியாச்சு. நல்லா சிஸ்டர். எல்லாத்தையும் நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். நம்ம எல்லாமே செலிப்ரேஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். போலாமா? பாவிக்கு போலாமா? ஐயோ. ஆமா. சோ நாங்க ரெண்டு பேரும் தாக்கு போட்டுறோம். கமியும் ஜானுவும் இங்க விட்டுட்டு நாங்க மட்டும் போலாம் அப்படி சொல்லிட்டு. நாங்க ரெண்டு பேரும் ஜாலியா போறோம். நாங்க ரெண்டு பேரும் உங்களோட ஜாலியா இருப்போம். ப்ரோ நேரா நேத்து அந்த அந்தட்டே குரோ ப்ரோ மரோ போயிரோம் ப்ரோ. அட பாவிக்கு என்ன இடத்தை தெரியல. அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் இவங்க வந்துட்டு கோர்த்துறன்னு சொன்னாங்கல ஒருத்தங்க. ஆமாமாமா. மாமிக்கு ஒரு கால் பண்ணிரலாம் ப்ரோ. ஓகே நம்ம இறங்க வேண்டிய அதாவது எங்களை விட்டுட்டு இவங்க போக போறாங்க. இப்போ ரொம்பவுமே சங்கடமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா பாத்தீங்கன்னா நாங்க கார்ல பேசிட்டே வந்தோம். செம ஜாலியா இருந்துச்சு. நீங்க இங்கேயே இங்க டிராப் பண்ணிருங்க. இதுக்கு மேல வந்தீங்கன்னா ரொம்ப சங்கடமாயிரும் எனக்கு. அப்புறம் நான் வேண்டாம் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்துருவேன். எங்களுக்கு வேணாம். இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் வரும் 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 அங்க அருகே வரும். ஓகே ஓகே. சோ இதோட பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நான் இங்க முடிச்சுக்கிறேன். ஓகேவா? டாடா பாய். சி யூ. பை 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 பை. ரொம்ப சங்கடப்பட்டு நாங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான ரீசன் வந்துட்டு நம்ம இங்க இருந்து இவர் நம்மளை கொண்டு போய் விட்டாங்க. யாரு ராமன்ஜானு நம்மளை கொண்டு போய் ஏர்போர்ட்ல விட்டாங்க. அந்த விட்ட இடத்துல பாத்தீங்க அப்படின்னா லேட் ஆகல. ஆக்சுவலா லேட் ஆகல. நாங்க கரெக்டான டைமுக்கு உள்ள போயிட்டோம். ஃபிளைட் வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் உள்ளே ஏறுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட் கிளம்பல அந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 45 மினிட்ஸ்க்கு முன்னாடியே உள்ளே இருக்கணும். செக்கிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அநியாயத்துக்கு லேட் பண்ணிட்டாங்க. ஒரு வாட்டர் பாட்டிலால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி பாட்டில் பேக்குள்ளே இருந்தனால அது ஃபுல்லாக செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பெரிய பேக்கை செக் பண்ணி கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. ஃப்ளைட்டு மிஸ் ஆயிடுச்சு. 7000 ரூபா நஷ்டமாயிருச்சு. செம்ம கடுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி ராமஞ்சானு வீட்டுக்கு நாங்கள் திரும்பி போயிட்டு இருக்கோம். நீங்கள் நினச்ச மாதிரியே ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப நேரம் இல்ல 10 மினிட்ஸ் ஆச்சு.